ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا. عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، அன்பிற்கினியவர்களே, நாளை மறுவுலகத்தில் நோன்பாளிகள் கபரிலிருந்து எழுப்பப்படும் பொழுது பசியோடும் தாகத்தோடும் எழுப்பப்படுவார்கள். அப்படி ஒரு அறிவிப்பை காண முடிகிறது. கபரிலிருந்து வரக்கூடிய அவர்கள் பசியோடும் தாகத்தோடும் வருவார்கள். இந்த வையத்தில் யாரெல்லாம் இறைவனுக்காக நோன்பு நோற்று தங்களினுடைய இச்சைகளை அடக்கி வைத்துக் கொண்டிருந்தார்களோ, பசியையும் தாகத்தையும் அடக்கினார்களோ, அவர்கள் நாளை மறு உலகில் கபரிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது பசியோடும் தாகத்தோடும் எழுந்திருப்பார்கள். அச்சமயத்திலே சுவனத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சையிதுனா ரிதுவான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பார்கள், யாரையோ அழைப்பார்கள். அப்படி அழைத்த பொழுது சுவனத்தினுடைய அந்த ரில்மான்கள் பிள்ளைகள் லட்சம் அல்ல கோடான கோடி பேர் அவர்களுடைய தட்டுக்களில் உணவுகளையும் பதார்த்தங்களையும் பானங்களையும் வைத்துக் கொண்டு வேகமாக விரைந்து வருவார்கள். அதை கொண்டு வந்து அந்த நோன்பாளிகளிடத்திலே கொடுத்து, அருந்துங்கள், சாப்பிடுங்கள், உங்களினுடைய நெஞ்சம் நிறைந்து சந்தோஷமாக இருங்கள் என்று அந்த குழந்தைகள் அந்த இளவல்கள் அவர்களுடைய கரத்திலே அந்த உணவையும் பானங்களையும் தருவார்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு செய்தியை நாம் காணுகிறோம். ஆக நாளை மறு உலகத்திலும் இவர்கள் மிக சிறப்பாக வரவேற்கப்படுகிறார்கள். அவர்கள் பசியோடு எழுப்பப்படுகிறார்கள். எப்படி சுகதாக்கள் அதே இரத்தத்தோடும் இரத்த ஆடையோடும் அவர்களுடைய கபர்களிலிருந்து எழுப்பப்படுவார்களோ அதுபோன்று இவர்கள் பசியோடு எழுப்பப்படுவார்கள், கண்ணியப்படுத்தப்படுவார்கள், மேன்மைப்படுத்தப்படுவார்கள் என்பது மாத்திரமல்ல, சுவனத்தில் ஒரு வாயில் இருக்கிறது ரையான் என்று ஒரு வாயில், இது நோன்பாளிகள் மட்டும் நுழையக்கூடிய விசேட வாயில், இதில் வேறு யாரும் நுழைய முடியாது. அந்த வாயிலிருந்து அழைக்கப்படுவார்கள், நோன்பாளிகளே இங்கே வாருங்கள், இந்த விசேஷ வாயிலாக விஐபிஎஸ் நுழையக்கூடிய வாயிலாக நீங்கள் நுழைந்து செல்லுங்கள் என்று அவர்களுக்கு அழைப்பு விடப்படும். இப்படி ஒரு தனி சிறப்பையும் மரியாதையையும் மகத்துவத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார். எல்லாவற்றையும் தாண்டி அஸ்ஸௌமுலி வான அஜ்ஸி, நோன்பு எனக்கானது, நானே அதற்கு கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். தொழுகை யாருக்கு? அல்லாஹுக்குத்தான். ஜக்காத் யாருக்கு? அல்லாஹுக்குத்தான். ஹஜ் யாருக்கு? அல்லாஹுக்குத்தான். தஸ்பீஹ் தஹ்மீத் யார்? எல்லாம் அல்லாஹுக்காக. இருந்த பொழுதிலும் எதையும் அப்படி சொல்லாமல் இது எனக்காக மட்டுமே உள்ளது என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி இதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்றும், ஒரு கட்டத்தில் அறிஞர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், நானே கூலியாக இருப்பேன் என்றும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதை புரிந்து நாம் நடந்து கொள்வோமாக. அல்லாஹ் யாவருக்கும் அருள்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.